முடியாது. தோழர்களுக்கு வணக்கம். நான் யூடியூப் விவசாய டெக்னிக்கல் டீம்லேருந்து காவியன் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபெர்டிலைசருக்கும் வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசருக்கும் என்ன வித்தியாசம், நார்மல் ஃபெர்டிலைசரையும் உரத்துக்கு தண்ணியில் கலந்து கரைச்சி டேங்க்கில் போட்டு அடிக்கிறாங்க, ட்ரிப்பில் கொடுக்குறாங்க, வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசரும் டேங்க்கில் கரைச்சி தண்ணியில் கலந்து கொடுக்குறாங்க, ரெண்டுமே கீழேயும் கொடுக்குறாங்க, ட்ரிப்லேயும் கொடுக்குறாங்க, மேலே ஸ்ப்ரேவும் பண்ணுறாங்க, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா, இதை அடித்தா என்ன எஃபெக்ட் வரும், இதை அடித்தா என்ன எஃபெக்ட் வரும், எது பிளான்ட் சீக்கிரமாக எடுத்துக்கிற தன்மையில் இருக்குது, எது வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, அதாவது நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி எந்த ஃபெர்டிலைசர் இருக்குது, தவிர்க்க முடியாத சுச்சுவேஷத்தில் இதையும் இதுக்கு அடிக்கலாமா இதையும் இதுக்கு அடிக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒன்று விடாமல் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சத்துண்டு டாட் இன், இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் யூஎஸ். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் நார்மல் ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய மற்ற குருணை வடிவத்திலையோ உர வடிவத்திலையோ நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபெர்டிலைசருக்கும் வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய தண்ணியில் கரையக்கூடிய வடிவில் அவங்களுக்கு சொல்கிற ஃபெர்டிலைசருக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது என்ன பிளான்ட் கிடைக்கலாம் இது என்ன பிளான்ட் கிடைக்கலாம் இது பெஸ்ட்ன்றதெல்லாம் அதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்மல் ஃபெர்டிலைசர் அப்படின்னா நார்மலாக பவுடர் ஃபார்மில் கிடைக்கிற இல்லை குருணை வடிவத்தில் கிடைக்கிற யூரியாவோ எம் மற்ற பாஸ்பரஸோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டோ அந்த மாதிரி இருக்கிற நமக்கு எம்ஓ பொட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, சவுப்பு பொட்டாசு அந்த வெள்ளை பொட்டாசு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ். இதெல்லாம் வந்து பவுடர் ஃபார்ம்லேயோ குருணை வடிவத்தில் இருக்குது. அதை என்ன பண்ணுவோம், தண்ணியில் கறந்து அதை வந்து கீழே ட்ரிப் ஓலியாவோ மேலே போலியாஸ்பேயோ கொடுத்துக்கிட்டு இருப்போம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் அப்படின்னா இதெல்லாம் வந்து வாட்டர் சாலிபிள் கிடையாது, அதாவது கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணதில் வாட்டர் சாலிபிள் கிடையாது. ஆனால் நம்ம வந்து மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும், தண்ணியில் கரைச்சி கரையாததை கரைக்க வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சாலிபிள், தண்ணியில் கம்பல்சரியாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவங்க சொல்லக்கூடிய சதவீதம் கண்டிப்பாக கரைஞ்சிரும், சிலது 100% கரையிற அளவுலாம் ஃபெர்டிலைசர் இருக்குது. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர். இது வந்து நார்மல் ஃபெர்டிலைசர், இது வந்து கீழே அடி உரமாக தரையில் போடுறதோ இல்லை மேலே தூவி விடுறதோ இந்த மாதிரி தான் பண்ணணுன்ட்டு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை வந்து தண்ணியில் கரைச்சி அடிக்கலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்கும் இதாக வித்தியாசம். இது வந்து தண்ணியில் கரைச்சி அடிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இது வந்து தண்ணியில் கரைச்சி அடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. நம்ம விவசாயிகள் நம்ம கலந்து அடிச்சிக்கிட்டு இருக்கோம், நல்லா இருக்குன்றதுனால கலந்து அடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்றத பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தா இது கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நமக்கு பிளான்ட்டுக்கு எடுத்துக்கக்கூடிய அளவு பிளான்ட்டுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை விட இதுதான் பெஸ்ட். நார்மல் ஃபெர்டிலைசரை விட வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் தான் பிளான்ட் சீக்கிரமாக எடுத்துக்கும். ஏன்னா இப்போ நார்மலாக போடுற டிஎப்பியோ அடி உரமாக டிஎப்பி போடுறோன்னு வச்சுங்க, ஆனால் அது வந்து பிளான்டோ அது வந்து மொபிலிட்டி வந்து அதுக்கு கம்மி தான், பிளான்ட் எடுத்துக்கிறது கம்மி தான், பிளான்ட் எடுத்துக்கூடிய வடிவத்தில் இருக்காது. அதை நம்ம பிளான்ட் எடுத்துக்க வைக்கிறதுக்கு வேமு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஸ்போ பாக்டீரியா அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்கணும் நார்மல் ஃபெர்டிலைசருக்கு. ஆனால் இதுவே வந்து எம்ஏபியோ மற்ற லிக்விட் பொட்டாஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது நம்ம லிக்விட் வடிவத்தில் குடிக்கிறதுனால டேரெக்டாக மேலேயே கொடுக்கறதுனால பிளான்ட் வந்து ஃபோலியர் ஸ்ப்ரேவாக கொடுக்குறத சீக்கிரமாக எடுத்துக்குது, நல்லா கிரகிச்சு எடுத்துக்கிறதுக்கு இந்த வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து காஸ்ட் வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நார்மல் ஃபெர்டிலைசர் பெஸ்ட்டு, பிளான்ட் எடுத்துக்கிற வயசு பிளான்ட்டுக்கு நன்மை கொடுக்குற இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் சாலிபிள் பெஸ்ட்டு. இதை நீங்கள் எதை அடிக்கணும் அப்படின்னு ஒரு சில பயிர்களில் பார்த்திங்கன்னா வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசரையே கரைச்சி அடியிலையும் கொடுக்குறாங்க மேலேயும் கொடுக்குறாங்க. ஆனால் வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசரை நம்ம கொடுக்காம இருக்க முடியாது. எஃபெக்டிவாக அதாவது நம்ம எக்கனாமிக் பயிர்னு சொல்லக்கூடிய தக்காளி வாட்டர்மலன் இந்த மாதிரி நமக்கு காசு அதிகமாக வாரி வழங்குற பயிர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸையோ ஜென்ரல் இந்த நார்மல் ஃபெர்டிலைசரோ ரெண்டுத்தையுமே கரைச்சி அடி வழியாகவோ ட்ரிப்புலையோ மேலே டாப் ஸ்ப்ரேவாவோ கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்குறது ரெண்டுத்தையும் கலந்து கொடுக்குறது மூலயமா தான் நமக்கு வந்து ஈல்டை வந்து உறுதிப்படுத்த முடியும், அதிகமாக நமக்கு வந்து மகசூல் கிடைக்கும், காய்கறிகள் வந்து நமக்கு நல்ல ஒரு எக்கனாமிக் குவாலிட்டியாக இருக்க மாதிரி நல்லா கிடச்சி நமக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். அதனால் ரெண்டுத்தையும் கலந்து கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. நல்ல அதாவது எக்கனாமிக் பயிர்கள்னு சொல்லக்கூடிய நமக்கு மகசூல் நல்லா தரக்கூடிய பயிர்கள் மாற்றமெல்லாம் தக்காளி போன்ற பயிர்களுக்கெல்லாம் இதை இதுதான் இப்படி தான் கொடுக்கணும் இப்படி தான் கொடுக்கணுன்றது இல்லாமல் நம்ம வந்து இதையுமே கலந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதை வந்து கலந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மல் ஃபெர்டிலைசர்ஸு ஒரு சில நார்மல் ஃபெர்டிலைசர்ஸ் என்ன பண்ணும் கரைஞ்சி ட்ரிப்பிலெலாம் விடும்போது நல்லா போயிடும். ஒரு சில ஃபெர்டிலைசர் என்ன பண்ணும் ஒழுங்காக கரையாமல் ட்ரிப்பில் விடும்போது ட்ரிப்பை அடைச்சிக்கும், அப்புறம் ட்ரிப்பு ஹோல்ஸை நம்ம மாற்ற மாதிரி வரும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நம்ம கம்மியாக ஒரு செலவு கம்மி பண்ணலான்னு இந்த உரத்தில் செலவு மிச்சம் பண்ணலான்னு போய் ட்ரிப்பில் நிறையா செலவு இழுத்து விடுறோம், அது நமக்கு டபுள் செலவாயிடும். அதுக்காக நம்ம வந்து நார்மல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நம்ம ட்ரிப்பில் விடக்கூடாது, அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் தூவி விடுறதோ இல்லை கீழே தரையில் போடுறதோ இந்த மாதிரி தான் பண்ணணும்.
இதுதான் வந்து அதுக்காக தான் அவங்க அப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு மூணு உரத்தை கலந்து அடிக்கிறோன்னு சொல்கிறோம்ல, அப்படி ரெண்டு மூணு உரத்தை கலந்து அடிக்கும்போது ப்ரிசிப்டேஷன் ஒரு விஷயம் இருக்குது, அதாவது கட்டியாகிறது. ரெண்டு உரம் சேர்ந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லா கரையும், சேரலை சேராத ரெண்டு உரத்தை ஒன்றா இணைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ரிசிப்டேஷன் ஆயிரும், கட்டியாயிரும். அதை வந்து நம்ம போட்டோம்னா உள்ளே போயிட்டு இருப்பு ஹோல்ஸ் அடைச்சிக்கும், போகிற வழியை பார்த்து அடைச்சிக்கணும். மேலே டேங்க் ஸ்ப்ரேயரில் போட்டு டேங்கில் அடித்தோம்னா டேங்கில் ஒழுங்காக வராது, அந்த நாசிலெல்லாம் அடைச்சிக்கும், வெளியே வரும்ல உரம் வெளியே வர அந்த நாசலில் வந்து அடைச்சிக்கும். அதனால் நமக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இது லிக்விட் ஃபெர்டிலைசரே, அதாவது வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசரே வாங்கி அடிச்சிட்டு போயிடலாம். இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம், இதுதான் வந்து ரெண்டில் இருக்க நன்மைகள் தீமைகள். இதை நீங்கள் உங்களோட பயிர்களை பொறுத்து, உங்களோட பயிர்களுக்கு ரெண்டுத்தையும் கலந்து அடிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன். நார்மலாக நம்ம பிடிஎஃப்பில் கொடுக்குற ஃபெர்டிலைசர் ஷெட்யூலை மேனேஜ் பண்ணிட்டு கடைசி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈல்டு அதிகமாக வேணுன்ற பட்சத்தில் லிக்விட் அந்த வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசரை லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் வந்து பிளான்ட் எடுத்துக்கூடிய தன்மையில் இருக்குது, சீக்கிரமாக பிளான்ட் எடுத்துக்கும். பிளான்ட் சீக்கிரமாக எடுத்துக்கிட்டால் தான் உரம் சத்து அதிகமாக போக போக நமக்கு வந்து நிறைய ஈல்டு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக போடுற ஃபெர்டிலைசர்லாம் வந்து பொட்டாஸில் தான் சொன்னது, பொட்டாஸே எடுத்துக்கோமே, பொட்டாஸில் வந்து ஃபுல்லாக சத்துமே கிடைக்குமானா அது வந்து சந்தேகம் தான், சொல்ல முடியாது. எவ்வளோ சத்து மண்ணிலே கிடக்கு, எவ்வளோ சத்து பிளான்ட் எடுத்துக்குது, எவ்வளோ சத்து லீச் ஆகி வெளியே ஓடி போயிடுது, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஆல் 19 பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதுனால மூணு சத்துமே, நைட்ரஜனு பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மூணு சத்துமே இலை வழியாக கொடுக்கறது மூலயமாவோ ட்ரிப்பில் கொடுக்கறது மூலயமா கண்டிப்பாக பிளான்ட் எடுத்தாகும். லிக்விடாக இருக்கிறதுனால அது எடுத்துக்கிறதுக்கு பிளான்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, வேறு வழியாகவும் எடுத்துக்கும். மேலே டாஸ்பரேவை கொடுக்கும்போது மேலே இலையிலேருந்து அந்த மாதிரி அப்சார்ப்ஷன் பண்ணுறது மூலயமாவும் உறிஞ்சிக்கும். அதனால் வந்து நம்ம லிக்விட் பேஸ்ட் ஃபெர்டிலைசர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம யூடியூப் விவசாயி சார்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதான் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ்க்கும் லிக்விட் சாலிபிள் ஃபெர்டிலைசருக்கும் உள்ள வித்தியாசம், வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசருக்கும் உள்ள வித்தியாசம். இதை இந்த ஃபெர்டிலைசரில் இந்த உரத்துங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக வீடியோ போட காத்திருக்கோம். இதை தாண்டி வேறு ஏதாவது உரங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுனாலும் உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நாங்கள் வீடியோ போட காத்திருக்கோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப் விவசாய சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குழுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 வாட்ஸ்அப் குழுவுக்கு மேலே 8000 மேலே ஃபார்மர்ஸை இணைச்சிக்கிட்டு நாங்கள் பயணிச்சிட்டு இருக்கோம். அதில் எங்கள் அட்மின் டீம் அவங்க அந்த விவசாயிகளோட பயிர்களுக்கான சந்தேகங்களை அன்னன்னைக்கு தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் இணைச்சிக்கிறது மூலமா நீங்கள் எங்கள் யூடியூப் விவசாய ஃபார்ம்னா மாறுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. www.pachuthundu.in வெப்சைட்டில் உங்களோட பயிர்களுக்கான நடவுலேருந்து அறுவடை வரைக்குமான எல்லா விஷயத்தையுமே பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருக்கோம். ப்ளே ஸ்டோரில் பச்சத்துணுன்ற அப்ளிகேஷன்லையும் அதே விஷயத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் உங்கள் பயிர்களுக்கு கூடிய என்றைக்கு உரம் போடணும், என்றைக்கு தண்ணி கட்டணும், எப்போ என்ன நோய் வரும், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் படிச்சிக்கிறது மூலயமாலும் உங்களோட பயிர் மேலாண்மையை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். இதை தாண்டி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் வீடியோ போட காத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.